தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 10ஆம் தேதி மாலை கிளம்பிய சரக்கு ரயில் ஒன்று சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது. 38 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் இரும்பு மூலக்கூறுகள், இரும்பு கம்பிகள், உலோக தகடுகள் போன்றவை தந்தையார்பேட்டை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தூத்துக்குடியிலிருந்து விழுப்புரம் வழியாக சென்ற ரயில் 10:30 அளவில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை அடைந்தது. சில நிமிடங்களில் கிராசிங்காக நின்ற ரயில் பின்னர் புறப்பட்ட போது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கும் பரனூர் ரயில் நிலையத்திற்கும் இடையே திடீரென தடம் புரண்டது. 38 பெட்டிகளில் 8 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து இறங்கி விபத்துக்குள்ளானதால் அதில் சென்ற 50 ஊழியர்கள் நிலை குலைந்து பதறினர். இதையடுத்து சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் ஜாக்கி மூலம் ரயிலை உயர்த்தி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 11 மணி முதல் 4 மணி வரையிலும் நீடித்தது. அதே நேரம் தண்டவாளம் விரிசல் ஏற்பட்டதால் செங்கல்பட்டிலிருந்து சென்னை செல்லும் பயணிகள் ரயில்கள் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை சென்ற 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமானது. இதனால் ரயிலில் பயணித்த 10,000க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். மேலும் விரிசல் ஏற்பட்ட தண்டவாளம் தொடர்ந்து சீரமைக்கப்பட்டு வருகிறது. தண்டவாளம் விரிசலுக்கு தேங்கிய மழைநீர் காரணமா, ரயிலில் அதிக சுமை ஏற்றியது காரணமா, அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் சதி செய்துள்ளனரா என தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில்வே அதிகாரிகள். கடந்த சில காலமாக இந்தியாவில் ரயில்வே தண்டவாளம் தடம் புரள்வதும் இதனால் 100க்கணக்கான பயணிகள் பலியாவதும் தொடர் கதையாகி வருகிறது. நல்ல வேளையாக தண்டவாளத்தில் பயணிகள் ரயில் வராமல் சரக்கு ரயில் வந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.